லாபம் எனக்கு லாபமாய் இருந்தவைகளவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7. ஆப்பிரிக்க நாட்டில் ஊழியம் செய்த டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னலம் இல்லாமல் ஊழியம் செய்தவர். அவர் தனது ஊழியத்தை பற்றி இவ்வாறாக எழுதியிருக்கிறார். என் வாழ்வின் பெரும் பகுதியை ஆப்பிரிக்க நாட்டில் நான் தியாகம் செய்ததாக மக்கள் சொல்கிறார்கள். கடவுளுக்கு நான் திரும்ப செலுத்த வேண்டிய கடனின் ஒரு சிறு பகுதிதான் அது என்று சொல்ல முடியுமா? கடவுளுக்கான கடனை நாம் ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது. இப்படிப்பட்ட எண்ணமும் நோக்கமும் அகன்று போவதாக. இது தியாகமே அல்ல, இதை ஒரு பாக்கியம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். உங்கள் பக்தி, நல்ல செயல்கள், சாதனைகள் யாவுமே இந்த உலகத்தின் வாழ்வுடன் முடிந்து சென்றுவிடும். ஆனால் மறு உலக வாழ்வில் உயிர் தெழுவதும் கர்த்தரோடு கூட நித்திய காலமாக வாழ்வதும் தான் உண்மையான லாபமாகும். எனவேதான் பவுல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி அறியவும் அவரைப் போல உயிர்த்தெழவும் வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அவருக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நினைத்ததாக சொல்கிறார். இந்த உலகத்தின் லாபங்கள் மேல் நாம் மனதை வைத்தால் மறு உலகத்தை பற்றிய சிந்தனையே இல்லாமல் போய்விடும். எனவேதான் லாபங்கள் எனப்படுபவைகளை நஷ்டம் என்று எண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. கிறிஸ்துவே நமது லாபம் என்று எண்ணும்போது இந்த உலகத்து நஷ்டங்கள் நம்மை வருத்தப்படுத்துவதில்லை. சிந்தனை: ஆன்மீக லாப நஷ்ட கணக்கு தலைகீழாக போடப்பட வேண்டியது. ஜபம்: கர்த்தாவே, எனக்கு லாபமாக இருப்பவைகளுக்காக உமக்கு நன்றி. நான் உமக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணவும் உண்மை லாபமாகிய உயிர்த்தெழுதலுக்காக உழைக்கவும் கிருபை தாரும். ஆமேன். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.